ஸ்பெஷல் பாக்ஸ் ஃப்ரம் காரைக்குடி. இது செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு நாட்டுக்குழம்பு. மஞ்சள் ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ண போகிறோம். முந்திரி அரைச்சது ஒரு ஆல் இன் ஒன் மசாலா ஃப்ரம் மீனஸ் மசாலா. ரொம்ப லிக்விடாக இல்லை, நார்மல் மீன் ஃப்ரை. ஃபைனல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய பிசினஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் இல்ல பிசினஸ் மூவ் பண்றதுக்கு. பட் இதுல ஒரு சேனல்ல ஒரு ஷவுட் ஆ வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் காரைக்குடி. ஓகே, பாக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில பாத்திருப்பீங்க, அதேதான். நம்ம அட்ரஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். செம்ம பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வா, திறந்த உடனே அந்த மசாலா வாசனை. ஓகே, பர்ஃபெக்ட். மீனூஸ் செட்டிநாடு மசாலா காரைக்குடின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கணும். அதே தான், காரைக்குடி செட்டிநாடு அந்த சமையல், அந்த செட்டிநாடு ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அங்கே. அண்ட் அந்த மசாலா யூஸ் பண்ணி நம்ம போகிற எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்துலேயே கூட நிறைய பேர் வந்து காரைக்குடியிலேருந்து மசாலாலாம் வாங்குவாங்க. அதில் ஒரு கம்பெனி தான் இந்த மீனூஸ் செட்டிநாடு மசாலா. எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்குது. இவங்க ஒரு விமன் ஆண்டர்பிரினர். அண்ட் அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கங்க்ராட்ஸ். இந்த மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃபீஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம், இந்த விருந்தை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது கூடயே சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் மசாலா, 1 kg பேக் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கவனி அரிசி 250 grams. அப்புறம் மீனூஸ் செட்டிநாடு மசாலா, இது வந்து மஞ்சள் பொடி. அண்ட் இது வந்து இட்லி பொடி. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து இட்லி பொடி, அண்ட் இது வந்து மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் இன்னும் 2 pack. ஒன்று வந்து சத்து மாவு, இன்னொன்று வந்து மிளகு பொடி. இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பார்க்கலாம் இது எல்லாமே. அண்ட் இதில் ஸ்பெஷலாக இந்த மிளகு பொடின்னு இருக்குல்ல, இது வந்து மலேசியன் ஒரு மிளகா, ஒரு சில்லி. அதில் வந்து இந்த ஒயிட் பவுடர் வந்து பண்ணுறது. நம்ம நார்மலாகவே ஆந்திரா மிஸ்க்கெலாம் போயிருந்தோம்னா ஒரு பொடி ஒன்று போட்டு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதை வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் இன் ஒன் மசாலா தான். இந்த மசாலாவை எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இதை வச்சு சிக்கன் பண்ணலாம், மட்டன் குழம்பு கிரேவி பண்ணலாம், சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் கிரேவி பண்ணலாம், லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் சாம்பார் பண்ணலாம். இதை நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. சொன்னோடனே எனக்கே வந்து பெரிய ஷாக்காக இருந்துச்சு. பின்னாடி நிற்கிறான இவனுக்கும் பெரிய ஷாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே நின்ட்டான் அப்படியே. என்ன ஏதோ கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னா உண்மையாக தான் பேசுகிறேன். அவங்க மெயிலில் போட்டிருந்தப்ப எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு தான் நான் வந்து 1 kg வந்து வாங்கினேன். மசாலா ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் எல்லாமே போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சத்து மாவு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறேன். ஸோ எப்படி இப்போ ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும், மீன் நிறைய வறுக்கு, நிறைய ராக்கெட் அடுப்புக்கு வந்து இன்னைக்கு வேற லெவல் வேலை இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கடாயில் போட்டு வச்சிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன், அதாவது இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன மேரினேஷன் பண்ணுவாங்க, அதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ண போறோம். 2 kg மேலேயே வந்து நாட்டுக்கோழி இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கர்ட் ஆட் பண்ணிடலாம். தயிர். நெக்ஸ்ட் வந்து மீனூஸ் மசாலாலேருந்து வந்த மஞ்சள் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டு தான் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அழகாக வந்து இந்த பேக்கிங் வெளியே லேபிள் பண்ணியிருக்காங்க, 50 gram அப்படின்னு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இப்போ வந்து மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தயிர் போட்டு மேரினேட் பண்ணுறோம். மஞ்சள் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நாட்டுக்கோழி ஒரு
10-15 minutes marinate பண்ணிடலாம். இது கூடவே வந்து நம்ம prawns வாங்கிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்னன்னா வவ்வால பொரிக்க போறோம். வவ்வால்னு சொல்லுவாங்க பட் வவ்வால் மீன் தான். யாரும் அந்த வவ்வால்னு நினைச்சிடாதீங்க. அது சைடே நான் போக மாட்டேன் இப்போ இருக்க நிலைமைக்கு. வவ்வால் மீன். ஸோ இப்போ வந்து டைம் டு ஓபன் ஆல் இன் ஒன் மசாலா. ஆல் இன் ஒன் மசாலா நான் வந்து நான்வெஜ் பண்றதுக்கு தான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருந்தாலும் இது நிறைய தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு சாம்பார் வச்சு ட்ரை பண்ண போறேன். அண்ட் இதுல சாம்பார் வைக்கிறதுக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க மீனஸ் மசாலாக்கு. ஸோ நம்ம வந்து பிரான்ல கொஞ்சம் பாவல் மீன்ல கொஞ்சம். எனக்கு இப்போ ரொம்பவே வியப்பா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரே ஒரு மசாலா ஃபார் எவ்ரி திங், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃப்ரை, சாம்பார், வேற லெவல்ல. ஆக்சுவலா பொரியலுக்கு கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம முருங்கைக்காய் இந்த ஒரு கூட்டு மாதிரி பண்றது இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதான் இந்த மசாலாவோட ஸ்பெஷாலிட்டியே, ஆல் இன் ஒன் மசாலா. பேர்லயே சொல்லுது பாருங்கப்பா, ஆல் இன் ஆல் அழகிராஜா கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரி ஆல் இன் ஒன் மசாலா. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மீன்ல. இன்னைக்கு ஃப்ரை வேற லெவல்ல இருக்க போகுது. தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மஞ்சள் தேவையான அளவு, சால்ட் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குல்ல, இது வந்து ப்ரான். இதோட ரொம்ப சின்னதாக போச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிம்ப்பு. நம்ம சூப்பர் சைஸ் ப்ரான் வாங்கியிருக்கோம், நல்ல பெரிய சைஸ் ப்ரான். ஓகே, ப்ரானும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் சால்ட் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டிருக்கேன், பட் எதுவுமே போட வேணாம், வெறும் இந்த மசாலா மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ப்ரான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு, மேரினேட் பண்ண வச்சுருவோம். ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மெகா மண் சட்டி. இது ஆல்ரெடி வந்து தமிழ் புத்தாண்டு ஃபீஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மண் சட்டியை ராக்கெட் அடுப்பில் வச்சு தான் பண்ண போகிறோம். ராக்கெட் அடுப்பு ஃபயர் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிறதுலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை ஃபயர் பண்ணுறது. ஃபயர் பண்ணுவோம். இது ஒரு குவிக் அப்டேட் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக களிமண்ணில் வந்து ஒரு ஒர்க்கு மிஸ்டர் ஜிவின் பண்ணியிருக்கான். நல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க மிஸ்டர் ஜிவின். பட் இருந்தாலும் இந்த கேப் வந்து ரொம்ப குட்டியாக வச்ச மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். கொளுத்தியாச்சி. ராக்கெட் அடுப்பில் ஃபயர் வந்து வேற லெவலில் இப்போ எரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அது அவ்வளோ இன்டென்ஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கேன் மண் சட்டியை அழகாக உள்ளே வச்சுருக்கோம். பானையை வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம். செட்டிநாடு சமையலில் வந்து சின்ன வெங்காயம் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஃபர்ஸ்ட் வதக்கிடலாம். இப்போ ராக்கெட் ஸ்டவ் வந்து ராக்கெட் வேகத்தில் ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இனிமேல் நல்லா ஃப்ரை ஆகும். தேவையான அளவு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுவோம். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம். ஸோ நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் நம்ம சால்ட் ஆட் பண்ணனால. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக கொஞ்சம் பிளெண்ட் ஆகிருக்கு. மண் சட்டினா மண் சட்டி தான். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடுவோம் இது வேகிறதுக்காக.
ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு மிக்சர் இருக்கு, அதாவது சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, அது கூட வந்து பட்டை, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுப்பாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணல, நம்ம வந்து ரா பேஸ்ட் அப்படியே தான் போட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸையும் பாருங்கள். பட் செட்டிநாடு ஸ்டைலில் ஆனியன் இதெல்லாமே நான் சொன்னால வதக்கி மிக்சியில் அடித்து போடுவாங்க, அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஆல் இன் ஒன் மசாலா வேறு வெயிட்டிங், நானும் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங் இந்த குழம்பை சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்து ஃப்ரை வேற பண்ணுமே, ஆமாம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பார்ப்போம் என்ன இன்றைக்கி ராக்கெட் எடுத்து ரொம்ப பொறுமையாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். வாவ், செம்மையாக கொதிக்குது. இப்போ வரைக்கும் மசாலா எதுவுமே போடல, வெறும் அந்த மேரினேட் பண்ண அந்த தயிர் அப்புறம் மஞ்சள் இந்த மிக்சர் தான் இருக்குது இதில். அடி பொலி சிக்கன் வெந்திருக்காங்க, நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஓகே, ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பூண்டு அரைச்சது, பட்டை, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், சீரகம், பெப்பர், மிளகுத்தூள். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா பிளெண்ட் ஆகணும். இதான் இதில் இருக்க மெயினான ஒரு மிக்சர். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஆல் இன் ஒன் மசாலா ஃப்ரம் மீனூஸ் செட்டிநாடு மசாலா. இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்காக முந்திரி அரைச்சது, முந்திரி மில்க் வந்து ஆட் பண்ணுறேன், கேஷ்யூ மில்க். மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நவ் த டைம் ஃபார் ஆல் இன் ஒன் மசாலா ஃப்ரம் மீனூஸ் மசாலா. தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம், ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம், இன்னும் ஒரு ஸ்பூன் மசாலா போட்டிருக்கு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி நம்ம மூடி வைக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அண்ட் இப்போயே வந்து இந்த மசாலா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சிக்கனோட நல்லா இன்ஃப்யூஸ் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் மூடி. ஓகே, ஃபைனலாக சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு, நாட்டுக்கோழி கறி, செட்டிநாடு நாட்டுக்கோழி கறி ரெடி, வச்சுருவோம். அண்ட் இது பக்கத்தில் உட்காந்திங்கனாலே தெரியும் ஒரு சின்ன சவுண்ட் இருக்குது இதில். இதோட விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக எந்த பாத்திரத்தில் நம்ம பண்ணாலும் அந்த பாத்திரத்தில் இருக்க சூடு வந்து போயிடும், பட் மண் சட்டி போயே போகாது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி கொதிச்சுட்ருக்கோன்னு. அடுப்புலேருந்து இறக்கியாச்சு, இன்னும் ஒரு 10 to 15 minutes கூட இதே மாதிரி தான் இருக்கும், அந்த ஹீட் அப்படியே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல மனத்துக்காக நான் வந்து கறிவேப்பில் அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல மிக்ஸ், சூப்பர் மிக்ஸ் வந்து பண்ணியாச்சு, பர்ஃபெக்ட் மூடி வச்சிருவோம். இவ்வளோ நேரம் மிக்ஸும் பண்ணியாச்சு, இங்கே வந்து பாருங்கள் கூட இருக்கா. இதான் வந்து இந்த மண் சட்டியில் பண்ணுற ஒரு மகிமையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து டைம் ஃபார் ப்ரான் அண்ட் வாவல் மீன் ஃப்ரை, வவால் மீன் ஃப்ரை வச்சிருவோம்.
ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே லவ்வோட அந்த மசாலா மேலே அப்படியே தடவி வந்து பாருங்க, அப்படியே நல்லா தடவி எடுத்து அப்படியே நல்லா அப்படியே தடவி அழகாக அப்படியே எடுத்து போடணும். ஓகே, ஸோ வாவல் வவ்வால் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரான் ஃப்ரை, ரொம்ப எதிர்பார்த்த ப்ரான் ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம். ஆஹா ஆஹா ஆஹா, ஓகே ஃபைனலாக வந்து ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே, ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இப்போ வந்து டேஸ்டிங் டைம். அதுக்கு முன்னாடி பாருங்க, வாழை இலை, வாழை இலை இலையை தண்ணி நிறைய ஊற்றிருந்தாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அப்போதாங்க நல்லா வதரு பாருங்க, முடிஞ்சிச்சு, தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணிட்டு அடுத்த ரைஸை போட்டு அப்படிதான் பொறுப்பான சொத்து அப்படியே போட்டு குழச்சி அடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் பாயில் நமக்கு வந்திருக்கு, ஹாஃப் பாயில் வச்சுருவோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட், இது ரெண்டுமே வந்து நாட்டுக்கோழி முட்டை. நெக்ஸ்ட் வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்ச ப்ரான்ஸ், அப்புறம் அழகாக பூ மாதிரி வறுத்த பாவல் மீன் ஃப்ரை, அதையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் புட்டு கோழி, அப்படியே இந்த சட்டியில் வாங்க வந்து பாருங்கள், ஸ்பைஸ் மேலே அப்படியே போட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இலையில் நம்ம ஃபுட்டு எல்லாமே போட்டாச்சு. அண்ட் இதில் இருக்கிறது நம்மளை ரொம்ப வியப்பாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் கிரேவி, இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணது, இந்த வாவல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணது, இது எல்லாமே வந்து ஒரே மசாலா, ஆல் இன் ஒன் மசாலான்னு ஒரே மசாலா, அந்த ஒரே மசாலாவில் தான் இதை பண்ணியிருக்கோம். அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு சாம்பாரில் கூட இந்த மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணிடுவோம். நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் மண் சட்டியில் பண்ணது, அண்ட் நம்ம ராக்கெட் அடுப்பில் பண்ணதுனால இன்னுமே நல்ல வேகமாக குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நான் டேஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் கொஞ்சம் நிறையவே வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணலாம், எடுத்துருவோம். இந்த குழம்பு வந்து பாருங்கள், ரொம்ப லிக்விடாக இல்லை. நான் ஆக்சுவலாக மசாலா ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துருச்சு. அண்ட் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் முந்திரியும் அரைச்சி ஆட் பண்ணியிருந்தோம். அது இன்னுமே டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. மெயினாக மசாலா இஸ் அவுட் ஸ்டாண்டிங். நாட்டுக்கோழி சிக்கன் லெக் பீஸு டேஸ்ட் பண்ணிடுவோம். நாட்டுக்கோழியே வந்து இவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு, அதுக்கு ஒரே ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்ம மண்பானையில் குக் பண்ணது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குக்கரில் வேக வைப்பாங்க, நாங்கள் குக்கரே தொடல, இன்றைக்கி ராக்கெட் அடுப்பில் வச்சு பண்ணதுனால நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வாவல் மீன் ஃப்ரை டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த வாவல் மீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோல் வந்து அதில் வந்து அந்த ஆயில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஆயில் அதோட சேர்த்து டேஸ்ட் பண்ணிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி பொடி சூப்பர். மூணு பிரதர்ஸ் வந்து அப்படியே சேர்ந்து வந்து ரொம்ப சவுண்டு கொடுத்துருந்தேன், அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்ருக்காங்க. சிக்கனுக்கு சேம் மசாலா, ஃபிஷ்ஷுக்கும் சேம் மசாலா, ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான், ப்ரான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ரானாக இருக்கட்டும், இந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஆயிலில் நார்மலாக தவா ஃப்ரை தானே பண்ணுவோம், நாங்கள் ஆயிலில் ஊற்றி ஆயிலில் அப்படியே நல்லா ஸ்விம் பண்ண விட்டோம் இதை, அதனால் நல்லாவே இது பொரிஞ்சு வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணிடுவோம் ப்ரான்.
ப்ரான் வந்து பாருங்க அப்படியே நல்லா பூ மாதிரி இருக்கு. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரப்பரி ஆயிரும். பட் இதுல இம்பார்ட்டன்டான விஷயமே ஒரே மசாலா மூணு விஷயத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சீரியஸாவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த சிஸ்டருக்கும் அவங்களுக்கு டீமுக்கும் ஒரு பிக் பிக் கங்க்ராட்ஸ். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். இதை பார்த்துட்டு இருக்கேன் டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரே மசாலா இவ்வளவு விஷயத்துக்கும் போடுறாங்க அப்படின்றது எனக்கே ஃபர்ஸ்ட் டவுட் இருந்துச்சு. பட் என்ன வந்து ரொம்ப வியப்புல ஆழ்த்தி இருக்காங்க. அந்த சாம்பாரையும் நான் பண்ணி டேஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஆம்லெட் நார்மலாவே நல்லா இருக்கும். ஆம்லெட்டுக்கு நம்ம ரிவ்யூ சொல்ல முடியாது, டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் சொல்லலை. இது வந்து வத்தல் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் வத்தலுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆம்லெட் சாப்பிடணும். செம்ம மஜா பாயிண்டிக்கு வேற லெவல் ஃபிஷ்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வத்தல் அத்தை ரெடி பண்ணது சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மெயின் ஒரு பெரிய பெரிய ஷவுட் அவுட் ஃபார் மீனுஸ் மசாலா, மீனுஸ் செட்டிநாடு மசாலா. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கோவிட் டைமில் உங்கள் பிஸ்னஸ் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு மெயில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதே மாதிரி மெயில் போட்டது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆக்சுவலாக ஒரு சேலஞ்சாகவே சொன்னாங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ட்ரை பண்ணிட்டேன் சிஸ்டர், சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெயில் போடுங்க. என் மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய பெரிய ஷவுட் அவுட் எல்லாருக்குமே வந்து வெயிட்டிங். See you all dear brothers and sisters in a new video. Bye 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 bye. Kai. Okay.